இளம் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்னையா என்னா சினிமாவை தியேட்டரில் தான் பார்ப்போம்னு சபதம் எடுத்துக்கினேன். மேடை இருக்கவங்களுக்கு பொருந்தோம், நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? நன்றி. பின்னால் இருக்க மட்டும் கை தட்டிருக்கா, முன்னாள் இருக்கவங்க எல்லாம் தியேட்டருக்கு வரமாட்டேங்க போகிறதுக்கு, அதனால் கை தட்டலை யாரும். இந்த படம் அந்த முதல் மூணு சாங்லேயே உள்ள அதில் ஒரு காமெடி லைன் ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதம். அது ஒரு பாட்டில் கண்டினியூ அந்த படத்தினுடைய கதையே சொல்லிட்டார், ரொம்ப அருமையாக இருக்குது. அதுவும் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இளமை ரொம்ப நல்லா தெரியுது படத்தில். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் குழந்தைத்தனம் நிறைய தெரியுது, அப்படி தான் இருக்குது படத்தை பார்க்குறதுக்கு. அதுவும் ஒரு சீனில் ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சி சகதியில் உருளணும். அது ஹீரோயின் பயந்துரம் நினச்சாரா, இல்லை ஹீரோவுக்கு அனுபவம் பத்தாதுன்னு நினச்சாரா, ஹீரோ நினச்சின்னு கிளவியை கட்டிக்கணும்னு உருணுன்னு கிளவியை கட்டி உருள வச்சார் டைரக்டர். அது பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்ன தெரியல. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதில் என்னுடைய சுயநலம் இருக்குது. அதாவது ஒரு திரையரங்கு வச்சுருக்கவனுக்கு 52 வாரத்துக்கு படம் வேணும், பெரிய படங்களை வச்சு 52 வாரம் ஓட்ட முடியாதுங்க. எங்களுக்கு சின்ன படங்க தான் எங்களுக்கு உயிர் ஊட்டிக்கினே இருக்குது இன்றைக்கு வரைக்கும். ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்காமல் 4 வருஷம் இருக்கலாம், ஒரு டைரக்டர் படத்தை டைரக்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நான் வாரா வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை இப்போல்லாம் மாறி செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு படம், வெள்ளிக்கிழமை ஒரு படம் வேண்டியிருக்கு போட வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த சின்ன படங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆகிறது? ஏன்னா இப்போ ரிப்பீட்டர்லாம் கிடையாது, ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் போட்டு அடித்து ஓட்டி என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து மிச்சத்தை தூக்கி போட்டுறோம். அதனால் இந்த சின்ன படங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் போன்ற நேரம் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அப்படி தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் என் பகத் வந்து கஸ்தூர்ராஜா சொல்லியிருந்தார். கஸ்தூர்ராஜா பாருங்கள், அவர் மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கிடைக்கவே கிடைக்காது. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணுக்கு அவர் பேரில் பாதியை கொடுத்துட்டார். சம்பளம் கொடுத்தாரான்னு தெரியல. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.